ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மூணாவது ஸ்வீட். என்னோட ஸ்டைல ஈஸியா பண்ணக்கூடிய ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி திராட்சைய வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் காஞ்ச உடனே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரியை பொன்னிறமா வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம், ரொம்ப கருக விட்டுற கூடாது. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை லைட்டா பபுள் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளவுதான், குண்டாயிடுச்சு பாருங்க. இப்ப எடுத்துடலாம் இதைய. முந்திரியும் திராட்சையும் தனித்தனியா வறுக்கும் போதுதான் அது ரெண்டுமே சரிசரமா பொறிஞ்சு வரும். நெக்ஸ்ட் அதே பேன்ல 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை. நான் ஏற்கனவே வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன், அதனால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மிதமான சூட்ல 5 நிமிஷம் போல வறுத்துடுங்க, லைட்டா கலர் மாறும். அவ்வளவுதான், 5 நிமிஷம் போல வறுத்தாச்சு, லைட்டா கலர் மாறிடுச்சு. இதுக்கு மேல நம்ம வறுக்க வேணாம். இது வேற ஒரு பாத்திரத்துல போட்டுடுங்க, இல்லைன்னா இந்த சூட்லயே கரிஞ்சிரும். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார நல்லா கிளீனா தொடச்சுக்கோங்க, தண்ணி எதுவும் இருக்க கூடாது. இப்போ அந்த மிக்ஸி ஜார்ல 1 கப் ரவைக்கு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி, நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இன்னியும். இப்ப இந்த முந்திரியும் சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் முந்திரியும் நல்லா பொடி பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்ச சூடோட இருக்கிற ரவையை போட்டுக்கோங்க இதுல. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வாசனைக்காக. இப்ப இதை மூடி போட்டு 2 திருப்புனா போதும், அதுக்கு மேல நீங்க நைஸ் பண்ணிட வேணாம் ரவைய. 1 டைம் திருப்பியாச்சு, 2 டைம் திருப்பியாச்சு, போதும். இதுக்கு மேல திருப்ப வேணாம். ரவை லைட்டா பொடிச்சாச்சு, போதும். 2 தடவைக்கு மேல திருப்ப வேணாம். இப்ப வேற பவுல்ல மாத்திடுங்க. வேற பவுலுக்கு மாத்திட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மிதமான சூட்ல 1 பால் வச்சிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப கலந்து விடுங்க. பால் அதிகமா போட்டுட வேணாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிங்க. நம்ம கையோட சூட்லயே அந்த சர்க்கரை கரைஞ்சு பிடி வந்துடும். பிடி வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் பால் மட்டும் ஆட் பண்ணுங்க, அதுக்கு மேல வேண்டாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ சுவையான சட்டுன்னு பண்ணக்கூடிய ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கும் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.